ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்மளோட பட்ஜெட் டாக்குமெண்ட் பார்க்க போறோம். இப்போ இந்த பட்ஜெட் டாக்குமெண்ட் வந்து நீங்க இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் பார்க்கணும் அப்படி பார்க்கணுமா அப்படின்னா அதுக்கு நான் அப்புறமா பதில் சொல்றேன். ஆனா வந்து இப்போ நம்ம லெட் அஸ் கெட் ஸ்டார்டட் சரிங்களா. ரைட். இப்போ இந்த ஒரு காலத்துல வந்து எப்படி இருக்கும்னா பட்ஜெட்டை வந்து நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து படிச்சு அதை கியூரேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. கவர்மெண்டே வந்து சிட்டிசன்ஸ் கைட் டு பட்ஜெட் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னைய பொறுத்த லெவலில் இதில் இருந்து ஒரு 3 இல்லை 4 க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். அதை எப்படி நம்ம வந்து கிராக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ ஃபஸ்ட் பொறுமையாக கவனிங்க. ஃபஸ்ட்டு இந்த திருக்குறளை முதல்ல எடுத்துக்கோங்க. என்ன சொல்கிறாங்க? காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லநேல் மீக்கூறும் மன்னன் நிலம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த இந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் இவங்க வந்து இந்த குவஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே வந்து எடுக்கிறாங்க. ஸோ வென்எவர் த கிங் இஸ் ஈஸி ஆஃப் ஆக்சஸ் வித் நோ வேர் நோ ஹார்ஷ் வேர்ட் ரிப்பல்ஸ் த லேண்ட்ஸ் ஹை பிரைஸ் எவ்ரி சப்ஜெக்ட் ஸ்வெல்ஸ். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. என்னது இது அப்படியே கேட்பாங்க. காட்சிக்கு எளியன் காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லநீர், அதாவது வென் தி கிங் இஸ் ஈஸி டு ஆக்சஸ் வேர் நோ ஹார்ஷ் வேர்ல்ட் ரிப்பல்ஸ் த லேண்ட்ஸ் ஹை பிரைஸ் எவ்ரி சப்ஜெக்ட் வெல்ஸ். ஸோ இந்த குரலை எப்போவுமே மறந்துடக்கூடாது. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லநீர் மீக்கூறும் மன்னன் இல்லாம் குரல் 386. ஸோ நீங்கள் வந்து இருக்கிற எல்லா திருக்குறளையும் படித்து அதை சலித்து வந்து எடுக்கிறதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதனால நம்மளுக்கு எது தேவையோ அந்த இதில் வந்து நம்ம வந்து எடுத்துட்டு நடந்துகிட்டே இருக்கோம் சரிங்களா. அடுத்து ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு பட்ஜெட்டை பொறுத்தளவில் மொத்தம் வந்து இவங்க எத்தனை வச்சுருக்காங்க? 1, 2, 3, 4, 5, 6, 7 தீம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த 7 தீம்ஸை சுற்றி தான் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இந்த 7 தீமை சுற்றியே நீங்கள் வந்து ஒரு 10 க்வெஸ்சன் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். இந்த 7 தீமை சுற்றி ஒரு 10 க்வெஸ்சன் எதிர்பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குது? தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர், ட்ரான்ஸ்ஃபார்மிங் யங் தமிழ்ஸ் அஸ் குளோபல் இன்வெஸ்டர்ஸ், சஸ்டைனபிள் க்ரீன் ஃபியூச்சர், நாலேஜ் பேஸ்ட் எக்கானமி, ஈக்வாலிட்டி, வெல்ஃபேர் ஆஃப் தி மார்ஜினலைஸ்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து மொத்தமே இருக்க போகுது அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்மளுக்கு வந்து வேல்யூ ஆஃப் தி பட்ஜெட் இந்த நம்பர்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கணுமா சார் அப்படின்னா உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. அதாவது நம்மளுக்கு வந்து இது வந்து வரவு இல்லையா, டோட்டல் ரெசிப்ட் வந்து வரவு, டோட்டல் டிசிம்பர்ஸ்மெண்ட் வந்து நம்மளோட செலவு. ஸோ நம்மளுக்கு வந்து வரவு எவ்வளோ இருக்குது அப்படின்றத, சரி செலவு எவ்வளோ இருக்குன்றத பார்த்துக்கோங்க, வரவு எவ்வளோ இருக்குன்றதை ஒரு குத்து மதிப்பாக வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா. ஓகே, அதுதான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட், இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும்ப்பா சரியா. இப்போ தமிழ்நாடோட இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரெவன்யூ ரெசிப்ட், இந்த ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன, இந்த வார்த்தைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி கிளாசரியில் வந்து அர்த்தம் இருக்குது, அதில் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு இருக்கு இல்லையா, இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாடு காசு செலவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு காசு செலவு பண்ணுறதுல தமிழ்நாடோட ஓன் டேக்ஸ் ரெவன்யூ எவ்வளோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சரியா. அதாவது இதில் வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், டேக்ஸ் ரெவன்யூ, நான் டேக்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. அதாவது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய காசு, அதாவது டேக்ஸில் மட்டுமே வச்சு கவர்மெண்ட் வந்து வாழ்றதில்ல, டேக்ஸு ப்ளஸ் நான் டேக்ஸ் இந்த மாதிரி நிறைய ரெவன்யூஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட டேக்ஸ் ரெவன்யூ ப்ளஸ் நான் டேக்ஸ் ரெவன்யூ, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட ஓன் ரெவன்யூ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்மளோட ஓன் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட 75% இருக்குமா சரிங்களா. ஃபஸ்ட்டு பாயிண்ட், நம்மளோட ஓன் ரெவன்யூ வந்து 75% இருக்குது சரியா, கிட்டத்தட்ட 75%. மீதி 25% தான் நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சென்ட்ரல் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு நம்ம வந்து சொல்றதுல சென்ட்ரல் டாக்ஸஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ சென்ட்ரல் டாக்ஸஸ்ல இருந்தும் கிராண்டின் எய்ட்ஸ்ல இருந்தும் நம்மளுக்கு வந்து 25% வருது. ஸோ 75% வந்து நம்மளோட ஓன் ரெசிப்ட், கிட்டத்தட்ட 25% வந்து யூனியன் கவர்மெண்ட் இருந்தும் நம்ம ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ்ல இருந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் சரிங்களா.
இதை எப்பவுமே வந்து மறந்துடக்கூடாது. இந்த 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 நம்பர்ஸும் வந்து கிட்டத்தட்ட முக்கியம். அதாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட டாக்ஸ் ரெவன்யூ இருக்கிறதுலே அதிகமா இருக்கு இல்லையா, நம்மளோட ஓன் டாக்ஸ் ரெவன்யூ. அதுக்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் டாக்ஸஸ்ல இருந்து நம்மளுக்கு வர்ற காசு, இதை அப்படியே கேட்பாங்க டாக்ஸ் ரெவன்யூ சென்ட்ரல் டாக்ஸ். அதுக்கு அடுத்து நம்மளோட நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதுக்கு அடுத்து நம்மளோட கிராண்டின் எய்டு. சரி, இந்த கிராண்டின் எய்டு வந்து நிறைய நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஒரு ப்ராஜெக்ட்க்கு எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவோம். ஸோ இந்த நாலு டாக்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டாக்ஸ், நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதுக்கடுத்து கிராண்டின், இது எல்லாத்தையும் வந்து இந்த ஆர்டரில் இருக்கு. இப்போ இந்த டாக்ஸ்லேயே நம்மளோட டாக்ஸ்லேயே நம்மளுக்கு வந்து எது அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து எது அதிகமாக இருக்குது, கமர்ஷியல் டாக்ஸஸ் தான் ஃபர்ஸ்ட், கமர்ஷியல் டாக்ஸஸ் தான் அதிகமாக இருக்குது. நீங்கள் குரூப் ஒன் ஆஃபீஸர்லாம் ஆகி நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமர்ஷியல் டாக்ஸஸ் தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ அதிகம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா, ஸ்டாம்ப் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து வந்து அது இருக்கு. அதுக்கடுத்து ஸ்டேட் எக்ஸைஸ் டியூட்டி, ஸ்டேட் எக்ஸைஸ். அதுக்கடுத்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அதுக்கு அடுத்து தான் வந்து மற்ற டாக்ஸஸ். ஸோ என்ன இந்த ஆர்டர் எப்பவுமே ஞாபகம் சொல்லி இதெல்லாம் வந்து அப்படியே கேட்பாங்கப்பா, நீங்கள் வந்து என்ன வேணாலும் படிச்சு போங்க, ஆனால் வந்து டிஎன்பிஎஸ்சி என்ன கேட்குறாங்களோ அதுதான் நீங்கள் வந்து படிக்கணும் சரிங்களா. ஸோ முதல்ல வந்து டாக்ஸ், அதுக்கடுத்து வந்து சென்ட்ரல் டாக்ஸோட சென்ட்ரல் ஷேரோட சென்ட்ரல் டாக்ஸஸ், அதுக்கடுத்தது நம்மளோட நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதுக்கடுத்து கிராண்டட். இதுக்குள்ள டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் டாக்ஸஸ், கமர்ஷியல் டாக்ஸஸ்க்கு அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்டாம்ப்ஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுக்கடுத்து ஸ்டேட் எக்ஸைஸ், அதுக்கடுத்து மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அதுக்கடுத்து வந்து அதர் டாக்ஸ். ஸோ இந்த ஆர்டர் எப்போவுமே வந்து நீங்கள் வந்து மறந்துடவே கூடாது. இது இது கொஞ்சம் அப்படி இப்படி மாறுமே ஒழிய ரொம்ப பெருசாலாம் வந்து மாறாது. ஓகே, கொஞ்சம் அப்படி இப்படி மாறுமே ஒழிய ரொம்ப பெருசாக அப்படியே வந்து தலைகுப்புற அப்படியே மாறிடுமா அப்படின்னா வந்து மாறாது. அதனால நீங்கள் குரூப் ஒன் படித்தாலும் சரி குரூப் டூ படித்தாலும் சரி எல்லாருக்கும் இதே கணக்கு தான் சரிங்களா. அடுத்து இப்போ இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துட்டோம், வரவு பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ வந்து எனக்கு வந்து இவ்வளோ வரவு வருது அப்படின்னு சொல்கிறாங்க, வாட் இஸ் தி ஸ்டேட்ஸ் ரெவன்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இதை வந்து எப்படி செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்ல முடியாது இல்லையா. எப்படி டாக்ஸை வந்து அதாவது இன்கம்மை வந்து ஒரே ப்ராக்கெட்டில் இன்கம் அப்படின்னு சொல்ல முடியாதோ, அதாவது இன்கம்மை வந்து டாக்ஸ் அப்படின்னு மட்டும் சொல்ல முடியாதோ, அதே மாதிரி எக்ஸ்பெண்டிச்சரை வந்து நம்ம வந்து வெறுமனே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்ல முடியாது. இதில் ரெண்டு விதமாக இதை வந்து நம்ம வந்து பிரிக்க வேண்டியிருக்கோம். ஒரு இது பேர் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், இன்னொரு இது பேர் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். நீங்கள் இதை உங்களோட எக்கானமியில் படிச்சிருப்பீங்க, படிக்காட்டினாலும் ஜஸ்ட் ஒரு ஒரு ஓவரால் வியூ மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா. ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன, இதை நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். இப்போ பொதுவாக வந்து இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்து நம்ம எங்கே தான் நிறைய செலவு பண்ணுறோன்றதை முதல்ல பார்க்கணும் சரியா. சரி, அதாவது நம்ம வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தி பீப்புள் எஸ்பெஷலி புவர் அண்ட் வல்னரபிளுக்கு தான் நம்ம வந்து நிறைய செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது இங்கே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸுக்கு நம்ம வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத வந்து நம்ம வந்து சொல்லுவோம் சரியா. இப்போ இப்படியே செலவு பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரியே செலவு பண்ணிட்டு இருந்தா அப்புறம் ஒரு ஒரு ப்ராப்பராக டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி போகிறது. சரி, இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் உங்களுக்கு என்ன வரும்னா சேலரிஸ் வரும், பென்ஷன் அண்ட் ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் வரும், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் வரும், ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் வரும். இது எல்லாமே நீங்கள் வந்து நீங்கள் கடன் வாங்கினீங்கன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் வட்டி கட்டி தானே ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வரும். ஸோ இதெல்லாமே இருக்கும். ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நம்மளோட வளர்ச்சிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்கணும். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். இப்போ ரோட்ஸ் அண்ட் பிரிட்ஜஸ்ஸு, டிரான்ஸ்போர்ட்டுக்கு இது பண்ணுறது, அர்பன் டெவலப்மெண்ட்டு, வாட்டர் பாடிஸு, வாட்டர் சப்ளை, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு எவ்வளோ போடுறோம். இப்போ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஆனால் வந்து நம்மளுக்கு இருக்கிறது வந்து ஒரு ஒரு குறைஞ்ச அமௌண்ட். ஏன்னா வந்து நம்ம இதை வந்து எப்படியாச்சும் இதை இன்க்ரீஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம், ஆனால் நம்மளுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் வந்து நம்மளுக்கு வந்து
அது நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்மளோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்கு? ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்து கேட்பாங்க, தமிழ்நாடோட ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரிங்களா, ரொம்ப பேசிக்கான குவெஸ்டின்ஸ் தான். அதாவது குரூப் ஒன்ல வந்து உங்களுக்கு குரூப் ஒன்னும் குரூப் டூ இப்போ கேட்கக்கூடிய குவெஸ்டின்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கான குவெஸ்டின். நீங்க அதை புரிஞ்சிருக்கீங்களா இல்லையா, அவ்வளோதான் மேட்டர். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இப்போ அப்போ வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து பட்ஜெட்டில் துண்டு விழுகுது இல்லையா, பட்ஜெட்டில் துண்டு விழுந்துச்சு இல்லையா. இப்போ இந்த ரெவன்யூ டெஃபிசிட் தான், இந்த ரெவன்யூ டெஃபிசிட் தான் வந்து மேட்டர். இந்த ரெவன்யூ டெஃபிசிட்டை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து நிறைய ஆக்ட் இருக்குப்பா. சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட் வந்து தே ஹவ் எனாக்டட் சம் ஆக்ட். இது இது எல்லாமே வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் வேரிட் ஸ்ட்ரக்சர்ஸ், பட் யூனியன் கவர்மெண்ட் வந்து அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா எங்களுக்கு பட்ஜெட்டில் சொல்கிறீங்க, இந்த துண்டு விழுந்ததுக்கு நாங்கள் மட்டும் காரணம் இல்லை. அதாவது இப்போ டான்ஜெட் கோக், அதாவது நம்மளோட அந்த எலக்ட்ரிசிட்டி போர்டு இல்லையா, டான்ஜெட் கோக் வந்து கிட்டத்தட்ட வந்து 17,000 கோடி வந்து நான் வந்து கொடுக்குறேன், அதனால தான் எனக்கு வந்து இதில் வந்து இவ்வளோ பெரிய துண்டு விழுந்துருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், இதை எடுத்துட்டு நீ வந்து எனக்கு வந்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதே மாதிரி ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு வந்து என்னென்னா, நம்ம வந்து இந்த வருஷம் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து 3.45, இந்த நம்பர்ஸ்லாம் முக்கியம். நான் ஒரு சில நம்பர்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவேன் சரியா. இந்த நம்பர் ஃபிஸ்கல் டெஃபிசிட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதாவது ரெவன்யூ டெஃபிசிட் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபிலாம் நம்ம வந்து பார்க்க மாட்டோம், ஃபிஸ்கல் டெஃபிசிட் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஜிடிபி வந்து 3.45%. அதே இது வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நாங்கள் இப்போ 3.45 இருக்கோம், அடுத்த வருஷம் வந்து நாங்கள் வந்து 3.44 குறைக்கிறோம். இதை பயங்கரமாக டிராஸ்டிக்காலாம் குறைக்க முடியாது சரிங்களா. 3.45 இருந்து நாங்கள் வந்து அடுத்த வருஷம் வந்து 1.0 குறைக்கிறோம் அப்படின்லாம் அதெல்லாம் வந்து நடக்காது. ஓகே, ஸோ இதை வந்து பார்க்கணும். ஸோ இப்போ அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை அப்படியே ஒரு சார்ட்டாக வந்து யோசிக்கணும். அப்போ எனக்கு வரவுக்கு என்ன இருக்குது, செலவு என்ன ஆகுது மொத்தமாக சேர்த்து இல்லைங்களா, என்னோட வரவு எவ்வளோ இருக்குது, என்னோட செலவு எவ்வளோ ஆகுது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ 1 ரூபா வரவு எங்கேருந்துலாம் வருது, 1 ரூபாயை நான் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறேன் அப்படின்றத கவர்மெண்ட் வந்து சொல்லணும். ஸோ நம்ம முதலே ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா, என்ன சொல்லியிருக்கோம், எங்களுக்கு வந்து ஸ்டேட்ஸ் ஓன் டேக்ஸ் ரெவன்யூ வந்து நாங்கள் வந்து 43%, இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டேக்ஸ் ரெவன்யூ வந்து நாங்கள் வந்து 43%. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே பாரு எங்ககிட்ட காசு இல்லை சரியா, எங்ககிட்ட காசு இல்லை, அதனால நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ட்ரை டு கெட் தி பப்ளிக் டெட், கடன் வாங்குவோம். நாங்கள் வந்து 32% வந்து நாங்கள் வந்து கடன் வாங்குவோம், கடன் வாங்கி நாங்கள் செலவு பண்ணுவோம். ஆமாம், கடன் வாங்கி தான் நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் செலவு பண்ணுறோம், அது ஒரு 32%. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் இன் சென்ட்ரல் டாக்ஸஸ், அதுக்கடுத்து ஸ்டேட்டோட நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதுக்கடுத்து நம்மளோட கிராண்டின் எய்ட்ஸ் ஃப்ரம் யூனியன் கவர்மெண்ட், அதுக்கடுத்து ரிகவரி ஆஃப் லோன்ஸு, கேபிட்டல் ரெசிட்டு, இதெல்லாம் வந்து சும்மா லுலுலு வாட்சிக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து ரொம்ப மினஸ்கல் நம்பர். ஸோ நம்மளுக்கு வந்து டாக்ஸ் ரெவன்யூ, டாக்ஸ் ரெவன்யூக்கு அடுத்து பப்ளிக் டெட், இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து அதாவது பப்ளிக் டெட்லேருந்து அதுக்கடுத்து வந்து நம்ம வந்து ஸ்டேட் நான் டாக்ஸ் ரெவன்யூ, அதுக்கடுத்து வந்து அதுக்கடுத்து இந்த இந்த ஆர்டர் பார்த்துக்கோங்க, நான் ஒருவேளை ஃபாஸ்ட்டாக சொல்லும்போது மிஸ் பண்ணியிருந்திருக்கலாம், பட் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வந்த காசை எப்படி செலவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலவு பண்ணுறதுல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நாங்கள் வந்து நிறைய சப்சிடிஸும் கிராண்ட்ஸும் கொடுக்குறோம். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வேறு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் நான் வந்து இவ்வளோ பண்ணுறேன், 10% கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன் இல்லையா. ஆனால் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு இன்னொன்று இருக்குது, என்னது, என்னோட சேலரிஸ். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு ஆர்டரில் எழுதணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து சப்சிடிஸ், கரெக்டாக ஆர்டரில் எழுதணும், சப்சிடிஸ், சேலரிஸ் இல்லையா, அதுக்கடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதுக்கடுத்து வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், அதுக்கடுத்து வந்து உங்களோட கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதுக்கடுத்து வந்து பென்ஷன்,
பென்ஷன், இந்த பென்ஷனுக்கு அப்புறம் பென்ஷனுக்கு ஜஸ்ட் ஈக்குவலண்டா வந்து உங்களுக்கு வந்து எது வரும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து டெட் பேமெண்ட், நீங்க வாங்கி வச்சிருக்க கடனை வந்து அடைக்கணும்ல, அது கிட்டத்தட்ட இங்கேயே வந்துடும் டெட் பேமெண்ட். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வந்து பென்ஷன், பென்ஷனுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு வந்து லோன் டிஸ்பர்சல்ஸ், அதுக்கடுத்து கடைசியாக வந்து ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட்ல இருந்து ஒரு ரூபா எங்கேருந்து வருது, ஒரு ரூபா எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நம்ம இதை திருப்பி பார்க்கும்போது பயங்கர ஃபாஸ்ட்டாக இன்னொருத்தர பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட். ஸோ நம்ம வந்து எந்த செக்டாருக்கு வந்து இருக்கிறதுலே நம்ம வந்து அதிகமாக அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து கேட்கலாம் இல்லையா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆனால் இதை வந்து அப்படியே டைரெக்டாக வந்து சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நிறைய இன்டர்செக்ஷன்ஸ் இருக்கும். பட் டு அன் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து எஜுகேஷனுக்கு நிறைய செலவு பண்ணுறோம், அதுக்கடுத்து வந்து அர்பன் டெவலப்மெண்ட் சரிங்களா. இது எப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. பட்டு உங்களுக்கு கேட்டாங்கன்னா இது அப்படியே இந்த க்வெஸ்சனை வந்து அப்படியே அப்படியே வந்து கேட்குறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேஷன், அடுத்து வந்து அர்பன் டெவலப்மெண்ட், நெக்ஸ்ட். இப்போ புதுசா என்னெல்லாம் ஸ்கீம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றது பாருங்க. என்னது இது? ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் புதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம் இருக்கு இல்லையா. ஸோ இதை ஜஸ்ட் ஹைலைட் பண்ணிக்கலாம். ரைட், இது என்ன பண்றாங்க இந்த தமிழ் புதல்வன் ஸ்கீம்ல? தமிழ் புதல்வன் ஸ்கீம்ல 1000 ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து வர்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 6th-12th ஸ்டாண்டர்டுக்கு. எதுக்காக? அவங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காக. என்ன ஸ்கீம்? தமிழ் புதல்வன் ஸ்கீம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, இதுல வந்து ஒரு இது வந்து யாருக்கு கொடுக்கறாங்க அப்படின்றத பாக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குறாங்களா? இல்லை, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட் எல்லா பசங்களுக்கும் கொடுக்குறாங்களா? இல்லை, 6th-12th படிக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க இல்லையா. இவங்க எதுக்காக கொடுக்குறாங்க இன்னைக்கு? எதுக்காக கொடுக்குறாங்க? இவங்க வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கிறதுக்காக கொடுக்குறாங்க. எவ்வளோ கொடுக்குறாங்க? 1000 ரூபா கொடுக்குறாங்க. இந்த நம்பர்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் விஆர் நம்ம வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்னா 360 crores வந்து செலவு பண்ணுவோம். ஸோ தமிழ் புதல்வன் ஸ்கீம் வந்து நம்ம வந்து பார்த்தோம். அதுக்கடுத்து வந்து கலைஞரின் கனவு இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அந்த திரும்ப திரும்ப இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும்ப்பா. அதனால் நீங்கள் இதெல்லாம் வந்து அப்படியே அப்படியே மனப்பாடமாக கெல்ப்பாக தூக்கிடணும் சரியா. கலைஞரின் கனவு இல்லம் இதுக்கு வந்து 3500 கோடி வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 8 lakh houses, 8 லட்சம் வீடு சரியா. இதெல்லாம் அப்படியே ஞாபகம் வச்சுக்கணும். 8 லட்சம் வீடு, ஒரு வீட்டுக்கு 3.5 லட்சம் ரூபா 2030-க்குள்ள கட்டணும் அப்படின்றது தான் வந்து, அதாவது 8 லட்சம் வீடு வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் இவங்களோட கனவு. ஸோ அதை தான் வந்து கலைஞரின் கனவு இல்லை. ஸோ இந்த மாதிரி இதுலலாம் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இதுக்கு சன்செட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது வந்து இதை வந்து நாங்கள் வந்து 2100 வரைக்கும் நாங்கள் இப்பயே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிலாம் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்லாம் இந்த மாதிரி ஸ்கீம்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக் சரிங்களா. இந்த வருஷம் இந்த இது இந்த இதில் வந்து கொடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து சொல்லணும் ஓகேவா. ரைட், ஸோ அடுத்து வந்து என்ன சொல்கிறாங்க, டெக்ஸ்டைல் பார்க் இன் விருதுநகர் அண்ட் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ஸ், ஓகே ஃபைன். அடுத்து வந்து ரெஸ்டரேஷன் ஆஃப் அடையார் ரொம்ப காலமாக ரெஸ்டார் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகே. இதை பார்த்துக்கோங்க, விருதுநகர் சேலம் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கம்பைன்டு இதுக்கு நிறைய பேர்லாம் இருக்குது, திண்டுக்கல், நாமக்கல், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாத்துக்கும். இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக பேர் இல்லாததுக்கு நீங்கள் அதை வந்து போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ரொம்ப போட்டு அதை போட்டு ரொம்ப யோசிக்கணுன்ற அவசியம் இல்லை. அதே மாதிரி வச்சனை வளர்ச்சிட்டத்துக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது ஐடி பார்க்குன்னு கொண்டு வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிள். தொல்குடி திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வர்றாங்க. எதுக்காகனா, பேசிக் அமெனிட்டிஸ் ட்ரைபல் ஹேபிடேஷன்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு இது நீங்கள் பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. ஒரு காலத்தில் வந்து பேர் வச்சு கண்டுபிடிக்கிற ஸ்கீம் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா. அதாவது குரூப் ஒன் குரூப் டூலாம் வந்து கேட்பாங்க. இப்போ குரூப் ஃபோர்லேயே அதெல்லாம் கேட்கறது இல்லை சரிங்களா. ஸ்டாண்டர்ட் ஆஃப் ஆஸ்கிங் டிஸ்டன்ஸ் அஸ் கிளாஸ்டிக்கலி இம்ப்ரூவ். இதை நான் வந்து அப்புறமா உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி வந்து கிளாஸ் ரூம்ஸ் இதை வச்சுக்கலாம் ரைட். ஸோ மறுபடியும் டபால்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தமிழ் புதல்வன் சிஸ்டம், தமிழ் புதல்வன் ஸ்கீமு, 1000 ரூபா கொடுக்குறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு,
இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதில் வந்து ரொம்ப முக்கியமாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வார்த்தை ஏன் திரும்பவும் சொல்கிறேன், இட் இஸ் நாட் ஓன்லி ஃபார் கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு சில ஸ்கீம் வந்து கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இருக்கும், அப்போ நீங்கள் வந்து அது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துடக்கூடாது. புரியுதுங்களா? இது வந்து எல்லாருக்குமே வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து உங்களை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகாது. டபக்குன்னு ஐயோ போச்சே அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்துருவீங்க. அடுத்து அடுத்து போகலாம். ரைட். ஸோ இப்போ இதை பற்றி கொஞ்சம் வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து சென்னை ரயில்வே ஸ்டேஷனுக்காக ஆப்போசிட்டா, இதெல்லாம் வந்து இதெல்லாம் நீங்களே பார்த்துக்கோங்க சரிங்களா. இதில் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இந்த ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும், ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபிகேஷன் சர்டிஃபைடு பீச்செல்லாம் வந்து இருக்குது சரிங்களா. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ ஃப்ளாக் சர்டிஃபைடு பீச்செல்லாம் வந்து இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நிறையா வந்து இது பண்ணணும் சொல்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி வந்து கனித்தமிழ் திட்டத்துக்காக வந்து 5 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க மெஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் பர்சன் வித் ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டருக்கும் 25 கோடி கொடுத்துருக்காங்க. இது பார்த்துட்டு இந்த ஸ்கீம் வந்து கொஞ்சம் முக்கியம், ஏன்னா வந்து இதெல்லாம் பேர் வச்சு வர்ற ஸ்கீம். பேர் இல்லாமல் இருக்கிற ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்க மாட்டாங்க. பேர் வச்சு வர ஸ்கீம் வந்து பார்த்துக்கோங்க, சீஃப் மினிஸ்டர்ஸ் தாய் மாணவர் திட்டம். இது வந்து 5 லாக் ஃபேமிலிஸ் வந்து பாவர்ட்டியிலேருந்து, அதாவது அவங்களுக்கு அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் கொடுத்து பாவர்ட்டிலேருந்து, இது என்னன்றதை நம்ம கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம், இப்போதைக்கு அது தேவையில்லை சரிங்களா. இது இதுவும் வந்து இப்போ கோயம்புத்தூரில் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. க்ரீன் எனர்ஜி கம்பெனி, ஸ்பேஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொபலன்ட் பார்க்கின் தூத்துக்குடி, எஜுகேஷன் லோன் கொடுக்கறது. ஓகே, இதில் வேற ஸ்பெசிஃபிக்கலாக தமிழ்நாடு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிஷன் எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, டிஎன் எய்ம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்குது. ரைட், லெட் அஸ் கோ டு தி நெக்ஸ்ட் ஒன். இதில் ஸ்பெசிஃபிக்காக இது பார்த்துக்கோங்க, மகளிர் உரிமை தொகை பார்த்துக்கோங்க, ஜல்ஜன் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சார் பார்த்துக்கோங்கன்னா சார் சார் நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறது நாயக் சார் கிளாஸ் வந்து உட்காரணும் அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நான் உள்ளே போகும்போது எங்கேயாச்சும் ஸ்பெசிஃபிக்காக வந்துச்சுன்னா சொல்கிறேன். நம்மளுக்கு வந்து இன்னும் 10 நாள் இருக்கிற டைமில் நீங்கள் வந்து வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கணும். நான் உங்களுக்கு ஜீரோலேருந்துலாம் நடத்த மாட்டேங்க. ஓகே, சம்கார சிக்ஷா அபியான், இது வந்து எஜுகேஷனுக்கான ஸ்கீம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் இருந்தால் மட்டும் நான் சொல்கிறேன்ப்பா, ஸ்பெசிஃபிக்காக இருந்தால் மட்டும் சொல்கிறேன், இல்லாட்டி வில் ஜஸ்ட் மூவ் ஆன். நம்மளுக்கு பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. நான் முதல்வன் ஸ்கீம் பார்த்துக்கோங்க. நான் உள்ளே வரும்போது நான் முதல்வன் ஸ்கீம், புதுவை பெண் ஸ்கீம், நான் தெளிவாக சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது புதுமை திட்டமும் நம்ம முதல்ல பார்த்தாலே அந்த ஸ்கீமுக்கு உண்டான பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் 6th to 12th இல்லையா, கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட் ஸ்கூல் 6th to 12th தான் உங்களுக்கு வந்து புதுமை பெண் திட்டம். ஆனால் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டானது இன்னொரு ஸ்கீம். புரியுதுங்களா? இன்னுயிரை காப்போம் நம்மை காக்கும் 48, இந்த 48 மணி நேரத்தில் வந்து இது பண்ணுறது, அதை வந்து ஒன்று வச்சுருக்காங்க. நான் உங்களுக்கு இது எல்லாத்தையும் இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக வரும்போது நான் வந்து சொல்கிறேன்ப்பா சரிங்களா. இல்லம் தேடி கல்வி பார்த்துக்கோங்க, இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மெட்டர்னிட்டி அசிஸ்டன்சி, இது வந்து தனியாக ஒரு இதுவே இருக்குது, அதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இதில் ஒன்றே ஒன்று பார்த்துக்கோங்க, சிஎம் அரைஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். இந்த ஸ்கீம் வந்து எதுக்குன்னா உங்களுக்கு அப்படியே வந்து கேட்பாங்க, சிஎம் அரைஸ் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படின்னு. ஆதி திராவிடர் அண்ட் சோஷியோ ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம், இது வந்து நம்ம அப்பா இது வந்து மொத்தமாக எங்களுக்கு பார்த்துக்கோங்கப்பா, எங்களுக்கு இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து சொல்லுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட இந்த இந்த பர்சன்டேஜ் வந்து எப்போவுமே பார்த்துக்கோங்க, ஃபிஸ்கல் டெபிசிட் அஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபி வந்து நம்மளுக்கு எப்போவுமே வந்து தேவை, இதை வந்து பார்த்துக்கோங்க. இப்போ சார் ஃபிஸ்கல் டெபிசிட்டுங்கிறீங்க, ரெவன்யூ டெபிசிட்டுங்கிறீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஒவ்வொன்றத்துக்கும் இது வந்து நீங்கள் வந்து அது பேர் என்ன, எக்கானமிலையும் படிப்பீங்க இதுலேயும் படிப்பீங்க. ஸோ என்னது, ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ், ரெவன்யூ சர்ப்ளஸ் ஆர் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட், டெட்டு.
இல்லையா? இதை கொஞ்சம் இப்படி மாத்தி போலாமே. இப்போ ரெவன்யூ ரெசிப்ட்னா என்ன? அதாவது டாக்ஸ், டியூட்டி, ஃபீஸ் இது எல்லாம் வர்றது வந்து ரெவன்யூ ரெசிப்ட். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது என்னது? சரி, பென்ஷனு, ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், நான் வந்து லோனு, சப்சிடி இதெல்லாம் கொடுக்குறேன், இதெல்லாம் வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ரெவன்யூ ரெசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஃபிக்ஸ்டாக வந்து வர்றது, இதுதான் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். லோன்ஸ் வந்து ஏங்க நீங்கள் கொஞ்சம் எனக்கு வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து கொஞ்சம் லோன் கொடுங்க அப்படின்னு கேட்குறோம்னா அது வந்து லோன். இதில் டெட்டுங்கிறது என்ன அப்படின்னா, டெட்டு வந்து எனக்கு பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சுன்றாங்கல்ல, பட்ஜெட்டில் துண்டு விழுந்துருச்சுன்றாங்கல்ல, அதுதான் வந்து டெட்டு. எனக்கு பட்ஜெட்டில் அதனால் வந்து இப்போ நான் வந்து 100 ரூபா தான் வந்து எனக்கு வந்து உள்ள காசு வருது, ஆனால் வந்து 110 ரூபா வந்து செலவாகுது, எனக்கு 10 ரூபா துண்டு விழுந்துருச்சு, இதை எனக்கு வந்து ஐ ஷுட் ஃபினான்ஸ் இட் அப்படின்னா அதுக்கு வந்து யூ வில் கோ ஃபார் டெட். டெஃபிசிட்டில் வந்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டோட்டல் ரெசிப்ட், அதாவது ரெவன்யூ ரெசிப்ட், கேபிட்டல் ரெசிப்ட்டுக்கும் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஓகே, ஸோ அதே மாதிரி வந்து சர்ப்ளஸ் அப்படிங்கிறது ரெவன்யூ சர்ப்ளஸ். நம்மளுக்குலாம் வந்து ரெவன்யூ சர்ப்ளஸ் உலகத்திலேயே எவனும் வச்சுருக்க மாட்டான்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாக வந்து ரெவன்யூ டெஃபிசிட் தான் இருக்கும் சரியா. ரெவன்யூ ரெசிப்டுக்கும் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் இருக்கிற இது வந்து இட் இஸ் கால்ட் அஸ் ரெவன்யூ சர்ப்ளஸ் ஆர் டெஃபிசிட், ரைட். ஸோ சார், இப்போ இதெல்லாம் வந்து வச்சுருக்கீங்களா சார்? இது இது வந்து ஒரு 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 ஃபாஸ்ட் ஓவர்வியூ. நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு. ஓகே, இந்த இன்னொரு டாக்குமெண்ட், அடுத்த டாக்குமெண்ட் வந்து நம்ம வந்து பார்ப்போம். இப்போ இந்த டாக்குமெண்ட் முடிஞ்சிருச்சு இல்லையா? ஸோ நம்ம வந்து அடுத்த டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயம், நான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து என்னோட சேனலில் வந்து என்னோட சேனலில் வந்து போடுறப்ப ஒரு விஷயம் நான் இந்த டாக்குமெண்ட் வந்து என்னோட சேனலில் வந்து போடுறப்ப TNPSCPYQ. ஓகே, இதான் என்னோட சேனல். டெலிகிராமில் வந்து இது வந்து இருக்குது. இந்த டாக்குமெண்ட் வந்து நான் வந்து அதில் போட்டுருவேன், நீங்கள் வந்து அதை வந்து பார்த்துக்கலாம். இதுக்கு அடுத்தும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து ஐ வில் ட்ரை டு டூ. ஸோ இதை இதை படிக்கிறவங்களுக்கு ஒரு சில இது மட்டும் நான் வந்து சொல்லிடுறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள், இதை எப்படி படிக்கணும் சார், இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எப்படி சார் படிச்சீங்க அப்படின்னா, நான் பொதுவாகவே வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸில் என்ன கேட்குறாங்க அப்படின்றத வச்சுதான் நான் வந்து பார்ப்பேன்ப்பா சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல எப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து எப்படி படிக்கலாம் அப்படின்னு. ஸோ அதை கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ணுறதுக்காக நானே எனக்காக கிரியேட் பண்ண ஒரு ஒரு ஏரியா தான் வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி பிவைக்யூ அப்படிங்கிற வெப்சைட் சரிங்களா. இந்த வெப்சைட் இருக்கையா டிஎன்பிஎஸ்சி பிவைக்யூ அப்படிங்கிற வெப்சைட் வந்து நானே எனக்காக ஆரம்பத்தில் கிரியேட் பண்ண வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டில் தான் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எப்படி வந்து அது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, இல் ஜஸ்ட் ஷோ நம்ம போர்ட்லேயே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெப்சைட்டோட நேம் வந்து TNPSCPYQ.com சரிங்களா. இப்போ இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா மொத்தம் 3 இருக்கும்ப்பா. சாம்பிள்னு ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், சப்ஸ்கிரைப்னு ஒன்று இருக்கும், ப்ரீமியம்னு ஒன்று இருக்கும் சரிங்களா. இப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் புக் பேங்க்லாம் வச்சுருப்பீங்க, ஆனால் அதில் போயிட்டு இப்போ வந்து டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு தேடி பார்த்தா நம்மளுக்கு வந்து அவங்க மொத்தமாக எல்லாத்தையும் வந்து ஒரே இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு உள்ளேயும் ஒவ்வொரு டாப்பிக்குக்கு உள்ளேயும் ஒவ்வொரு கீவேர்டு வந்து எப்படி யூஸ் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒருவேளை வந்து ஏற்கனவே சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா இதை நீங்கள் நார்மலாக போய் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஒரு நாள் இதுக்கு வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் வந்து உள்ளே போய் பார்க்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து நான் சும்மாவே வந்து நிறைய சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா யூ கேன் டவுன்லோட் தி சாம்பிள்ஸ். ஆனால் சாம்பிள்ஸில் வந்து மொத்தமே 5 ஃபைல் தான், 5 PDF தான் வந்துருக்கும், சாரி 5 க்வெஸ்சன் தான் இருக்கும் சரிங்களா. ஆனால் நீங்கள் எவ்வளோ கீவேர்ட்ஸ் வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம், ஆனால் க்வெஸ்சன்ஸ் வந்து 5 தான் இருக்கும். நான் ஒன்றும் பெருசாலாம் இதுக்கு ஆசை வைக்கல. சரி, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷனே எடுத்தால் கூட இட் வில் ஜஸ்ட் பி 399,
அதாவது 399 நாளைக்கு நான் வந்து 398 ₹1 தான் நான் வந்து வச்சிருக்கேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் இட். நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து இன்னும் டீடைல்டா இதே பட்ஜெட்ல இன்னும் கொஞ்சம் டீடைல்டா நிறைய இருக்கு இது பண்ணுவோம். ஸோ டெய்லி வந்து நான் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு 4 செஷன் யோசிச்சிருக்கேன். ரொம்ப நேரம்லாம் இருக்காது, 30 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் தான் அது வந்து இருக்கும். ஸோ அடுத்த செஷன் நீங்கள் என்னோட டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் அதை கீழேயும் லிங்க் கொடுக்குறேன், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டை ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள் சரிங்களா. அட்லீஸ்ட் நீங்கள் வந்து குரூப் டூக்கு குரூப் ஒன் குரூப் டூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து அதாவது இங்கிலீஷ் வந்து பயங்கர புளியாக இருக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. பட் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டூ ப்ளீஸ் டூ சரிங்களா. நம்ம அடுத்த கிளாஸில் வந்து சந்திக்கலாம். நன்றி. ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.